ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மாம்பழஜாம். மாம்பழஜாம் டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு மாம்பழத்தை தொளி சீவி பொடிசாக கட் பண்ணி மிக்சியில் பியூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். ரெண்டு மாம்பழம் கிட்டத்தட்ட அரை கிலோ இருந்துச்சு. அரை கிலோ மாம்பழத்துக்கு 150 கிராம் சுகர் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுக்கு சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு, ஆனால் தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் திக்காகணும். இந்த அளவுக்கு திக்கானா போதும். இப்போ நம்ம ஒரு அரை லெமனை இதில் பிழிஞ்சி விட்டுடலாம். லெமன் எதுக்காக பிழிஞ்சி விடுறோம் அப்படின்னா டெம்டினஸ்க்காகவும், இன்னொன்று கிறிஸ்டலாக மாறிடக்கூடாது சுகரு, அதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்மளுக்கு திக்காக ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு மாம்பழத்தில் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த மாம்பழம் ஜாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், ஷேர் ஷேர்ட்டில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.